யாரா நீ? அட நான் தான்ப்பா உன்னோட ஆல்டர் ஈகோ. ஆல்டர்னா? எப்பா நீ அன்பே ஆரூரிய படம் பாத்தியா? அதுல ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு கேரக்டர் வரும்ல. ஆமா அந்த மாதிரி தான் நானும். நீ யாருக்குன்னு தெரிய மாட்டியா? ஏய் நான் உன் இமேஜினேஷன்டா, உன் மண்டைக்குள்ள இருக்கேன்டா. நீ என்னோட ஆல்டர் ஈகோ. அப்போ அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி ஆல்டர் ஈகோ இருக்குமோ? தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. உன் பேச்சு கேட்டு கேட்டு தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். மூணு வாட்டி உன்னை காப்பாத்திருக்கேன். தேங்க்ஸ் சொல்லணும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் திட்டாம இருக்கலாம்ல. இப்போ என்னதான் செய்யணும்னு சொல்ற? டேய் இதான் சான்ஸ், பட்டுன்னு கேட்டுருண்ணா. எல்லாம் நல்லா தாண்டா போயிட்டு இருக்கு, எதை நினைச்சுக்க போறாடா? இப்போ வேணாம், அப்புறம் கேட்டுக்கலாம். டேய் கேட்டுறா, இப்போ கேட்டு. என்ன எதை யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லையே. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன். எதுனாலும் யூ கேன் ஆஸ்க். அது இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கியா? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சொல்லக்கூடாதுன்னா வேணாம். மூணு டேட்டுக்கே என்னென்னலாம் கேட்குறான் பத்தியா, பதில் சொல்லாத, சொல்ல முடியாதுன்னு சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் டைமில் ஒருத்தர் இருந்தான். லூஸு, போ உன் இஷ்டத்துக்கே பண்ணு. அவன் அடுத்து என்ன கேட்பான்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் போச்சு, ஆனால் வேறு வேறு டைரெக்ஷனில் பிரிஞ்சிட்டோம். ஸ்கூல் டைம்டா, பப்பி லவ். அப்புறம் காலேஜ் டைமில் ஒருத்தன், ஒரு பாயிண்டில் இவன் தான் என்னோடய லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திங்ஸ் டென் ஒர்க், பிரிஞ்சிட்டோம். அவ்வளோதானா? ரீசெண்டாக ஆஃபீஸ் கலீக் ஒருத்தன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஐ வாஸ் நாட் லக்கி வித் லவ். அவன் கேளு வேணாமா? சரி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ சொல்லு, உனக்கு குறைஞ்சது நாலஞ்சு ரிலேஷன்ஷிப்பாவது இருந்திருக்குமே. ஏய் வாணா, அவசரப்பட்டு உண்மையை சொல்கிறத. நாலஞ்சா? ஐயோ அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. அப்புறம் ஒன்றே ஒன்று தான் இப்போ வரைக்கும். அப்படியா? யார் இந்த பொண்ணு, அவ பேர் என்ன? கீஞ்சிது போ, கதையை சொல்லிட்டு வா, டிவி கிட்ட நிற்கிறேன். பேர் சுபா. ஓ, எங்கே மீட் பண்ணீங்க? என்னோடய காலேஜ் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட். காலேஜ் கல்ச்சர்ஸ் அப்போ தான் அவளை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அவள் ஒரு டான்ஸர். அங்கே ஒரு ஆறு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் கண்ணுக்கு அவள் மட்டும் துண்டாக தெரிஞ்சா. எனக்கு ஆனவை இவதான்னு எனக்கு அன்றைக்கி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ எனக்கு அவளுக்கும் ஒரே எக்ஸாம் ஆகுது. அப்போது ஒரு பையன் சர்க்கிள் போட்டு கேம்பஸ் கொண்டு வரலன்னு ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருந்தான். நான் டக்குன்னு போய் அவள் கையில் இந்த வலையில் கழட்டி கொண்டு போய் அந்த பையன்ட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது அவளையில் திருப்பி கொடுத்தப்போ எனக்கு இது வேண்டாம், நான் வேறு வழியில் வாங்கிட்டேன், இது அந்த பையன்ட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்பப்போ பேசிக்கிட்டோம். திடீர்னு ஒரு நாள் அவளே வந்து எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கலான்னு கிளம்பி வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா, நீங்கள் வேற நாங்கள் வேற அப்படின்னு ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளை பார்த்தேன். என்ன சொன்னா? எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அவர் நான் நல்லா பார்த்துக்கிறாருன்னு சம்மந்தமான ஒரு பதில் சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் பூஜிதா, அவ்வளோ ஈஸியாக போகாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மறந்துட்டு. இட்ஸ் ஓகே, சாரி. தேவையில்லாமல் உன் பாஸ்ட்டை பற்றி கேட்டு ஐ மேட் யூ கிரை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, சாரி. ஸோ டச்சிங்களா? நான் கூட இவனை என்னமோ ஏதோ நினச்சிட்டேன்டி. பரவாயில்ல, ஒரே ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ கமிட்டடாக இருந்திருக்கான். உன் மற்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லடி இவன். கரெக்ட் டைமிங்கை பூஸ்டடா. அழுவாது அழுவாது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, வா அப்போ வந்து போகலாம்.